வந்த இடத்துல நிம்மதியா ஜாலியா இருந்தோமா? நீ இல்லாம இப்படியா இந்த பாஸ்போர்ட் தொலையணும்? அண்ணி, ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்ல? அப்ளை பண்ணலாம், ஆனா நேர்ல போய் தான் வாங்கணும். ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பாஸ்போர்ட் தொலைஞ்சாலே தலைவலிதான். அதுவும் யுஎஸ் பாஸ்போர்ட் இந்தியால தொலைஞ்சதுன்னா புதுசு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். நல்ல வேலை, அப்பாவோட ஃப்ரெண்டு எம்பசியில இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் சீக்கிரமா நடக்குது. எங்க கிளம்புறா? அது அவ புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால அந்த விஷயமா சென்னைக்கு போறாப்பா. தனியாவா? அவ எப்படிடா தனியா போவா? நீதான் கூட போனும். நானா? எனக்கு ரொம்ப வேலை இருக்குமா? இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? வேலை என்ன பெரிய வேலை? பாவம்டா, அவ கூட போயிட்டு வா. பரவாயில்ல சின்னத, நான் தனியாவே போய்க்கிறேன். யுஎஸ்ல இருந்து தனியாவே வந்துட்டேன், இங்க இருக்கிற சென்னைக்கு போக மாட்டேனா? இல்ல, சூரிய வம்சம் குடும்பம் வீட்டுக்கு வந்த பொண்ண தனியாலாம் அனுப்ப முடியாது. நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஒரு 2 மினிட்ஸ், நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மருமகளே, பாத்தியா, உனக்காக எல்லா வேலையையும் விட்டுட்டு வரேன்றா. என்னண்ணா இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? சாம், வா வண்டியில ஏறுமா? இல்ல சின்னத்த, நான் பஸ்லயே போயிட்டு வரேன். இந்தியால இப்படி பஸ்ல போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆஹா, அதெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம். உன்னை தனியா அனுப்பி விட்டுட்டு எங்களால எங்க நிம்மதி இல்லாம இருக்க முடியாது. உன்னை நாங்க இந்த வீட்ல கெஸ்ட் மாதிரி பாக்கல, இந்த வீட்ல ஒருத்தியா தான் பாக்குறோம். நீ சூர்யா கூட பத்திரமா கார்ல போயிட்டு வா. சூர்யா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வண்டி எடுப்பா. வண்டியில ஏறுமா? இங்க இல்ல, முன்னாடி ஏறிக்கோ. இல்ல சின்னத, ரொம்ப டயர்டா இருக்கு, பின்னாடி நான் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். சரி வா. சூர்யா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. பாய் பாய். ஆமா, எங்க போறாங்க ரெண்டு பேரும்? அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சென்னைக்கு போறாங்க. வாடி. சென்னை வரைக்கும் கார்லியா? தண்ணி வேணுமா? என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே.
வீட்டுக்குள்ள உன்னை பேச வைக்கிறனா இல்லையான்னு பாரு. கேட்ட எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லாம நீ எனக்கு கொடுத்துருக்க, இப்ப இந்த வேலையும் கொடுத்துருக்க. எனக்கு இனிமே வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னடி கோவில்லையும் அடி, யார் பேருக்கு மார்ச்சனா? அனு அனுஷம், சுப்ரமணியம் மகன், புஷ்பா கேட்டை, ரம்யா பூசம், ரம்யா பூசம், அபயோகோ சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்ய ஐஸ்வர்ய அபிவிருத்யர்த்தம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஓம் ஸ்ரீ மஹாலக்ஷ்மி நமஹ. நல்ல வேண்டிக்கம்மா, மேல மேல நல்ல பேர் எடுத்து இன்னும் பெரிய ஆள வரணும். இப்பதான் ஆண்டி இவ்வளவு கரெக்டா இதையே தான் வேண்டிக்கிட்டா? சும்மா இருடி. உனக்கு நல்லபடியா சீக்கிர கல்யாணம் நடக்கணும் நல்லா வேண்டிக்கிற ரம்யா. ஆண்டி இந்த விஷயத்துல அனுதா ஆண்டி சீனியர், அவளுக்கே ஃபர்ஸ்ட் ஆகட்டும். கௌரி விமாய சலீலா நிஷாதக்ஷ பிரத்யேக பதே திபதே ச சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே பபூவஷே தனோ சகஸ்ரா ரக்ஷரா பரமோ த்ரியோமந்த சீதலேத்வம் ஜகன்மாதா சீதலேத்வம் ஜகத்பித சீதலேத்வம் ஜகத்தாத்ரி சீதலா யை நமோ நம சர்வாபிஷ்டபரதா சித்திரஸ்து சகல காரிய ஜெயத்வதா விஜயத்வதா சித்திரஸ்து. சரிமா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? என்னடி பெரிய வேலைக்கு போற, நல்லதா நாலு துணி வேணாமா? நான் அதுக்குதான் ரம்யா வர சொன்னேன். இன்னைக்கா நான் வேலைக்கு போறேமா? அதெல்லாம் துணி எடுத்துட்டு போனா போதும். நீ யாரு? தேவநந்தினி சேலைக்கே ஹெட்மாஸ்டர். நீ லேட்டா போனா என்ன, யாரு கேட்க போறா? நீ தானே சொன்ன நான் எப்ப வேணா போலாம், நான் எப்ப வேணா வரலான்னு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. அனு உன் ஆபீஸ்ல இதே மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா? எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலான்னு இருந்தா சொல்லிடி, நானும் வரேன். வீட்டுல இருந்து சமைச்சு சமைச்சு போர் அடிக்குது. ஏன் நீ வீட்டுல என்ன கேள்வி கேக்குறது பத்தாதா? அங்க வர வந்து கேக்கணுமா? பாத்தியா ரம்யா, நான் அப்படி என்ன இவ்வளவு கேள்வி கேட்டுட்டேன்? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டற கூடாது, அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். சரி சரி வா, ஜவுளி கடைங்க பக்கத்துலதான் இருக்கு, நடந்தே போலாம். ஓகே சார், நான் பக்கத்தில் எங்கேயாவது வெயிட் பண்ணுறேன். வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்ணு, உன்னை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் அப்படியே ஹோட்டலுக்கு போகிறோம். உன்னால் மறக்கவே முடியாத ஒரு லஞ்சை நான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். அப்புறம் இதே காரில் நான் உன்னைய ஊருக்கு போகலாம். சார் வெயிட் வெயிட், நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். ஹலோ, உன்னை தான். எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். வீட்டுக்கு எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். யாரும் யார நம்பியும் இல்லை. கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிறாள, இதுக்கு மேல எப்படி கெஞ்சறது? பா, பிசினஸ்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த பொண்ணுங்களை சமாதானப்படுத்துற விஷயத்துல மன்ன கவிதை ஆகணும் போல இருக்கு. விடாத சூர்யா, don't give up. இவ்ளோ காஸ்ட்லியா எனக்கு Dress எடுக்கணும் மாமா? ஏய், நீ இனிமேல் தேவநந்தினி Chief டி, உனக்கு நல்ல Dress எடுக்கணும் ஆண்டி சொல்றது நியாயம் தானே? அதுக்குன்னு இவ்ளோ Dressஆ? தீபாவளிக்கு கூட இதுவரை நாங்க இவ்ளோ துணி எடுத்தது இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல,
இந்த மாசம் பட்ஜெட்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் ஆபீஸ் வேலையை மட்டும் நீ பாரு. நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? வேலைக்கு சேர்ந்த புதுசுல நாலு இத்து போன சுடிதார் எடுத்ததோட சரி, அதுவும் விலை கம்மியான சுடிதாரு. இப்பயாச்சும் நல்லதா நாலு துணி எடுக்க முடிஞ்சதேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா கிட்ட சொன்னியாமா? உன் அப்பா தாண்டி எடுக்கவே சொன்னாரு. பொண்ணு பெரிய வேலைக்கு போறான்னு உன் அப்பாவை கையிலேயே பிடிக்க முடியல. என்னமோமா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவரா போற மாதிரிதான் இருக்கு, பாத்துக்கோங்க. இதுல என்னடி ஓவர் இருக்கே? உனக்கு எடுக்காம வேற யாருக்கு நாங்க எடுக்க போறோம்? சரி வா, விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போற? சாம், திஸ் இஸ் டூ மச் சாம். எனக்காக யாரும் ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் யுஎஸ் பொண்ணு, எனக்கு ஊருக்கு வர தெரியும். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா? ஒரு ஓட்டக்காரர் எடுத்துட்டு வந்து கார்ல வா கார்ல வான்னு ஒரே நியூசன்ஸா இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, நீ பயப்படாத, என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். கவனமா இருக்கிறது இல்லையா? இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பியா? சென்னை என்ன நினைச்ச? ஹலோ, சென்னைலாம் நல்ல ஊர் தான். மனுஷங்க பண்ண தப்புக்கு ஊர் என்ன செய்யும்? யார் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நானே சொல்றேன் சிஸ்டர், என் பேர் சூர்யா. இவங்க பேர் சாம். இவங்க சொந்த ஊரு யுஎஸ்.
இப்ப எங்க வேலூருக்கு வந்திருக்காங்க. பாஸ்போர்ட் விஷயமா நாங்க சென்னைக்கு வந்திருக்கோம். இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, இவன் எனக்கு மாமா பொண்ணு, அதாவது அவளுக்கு நான் அத்தை பையன். இல்ல, மாமா பொண்ணு மாதிரி, அத்தை பையன் மாதிரி. முக்கியமான வேலையா ரெண்டு பேரும் கார்லயே வந்தோம், கார்லயே ரிட்டர்ன் போறோம். அதுக்குள்ள எவனோ இவ ஹேண்ட் பேக் அடிச்சிட்டான். கவலைப்படாதீங்க சார், நிச்சயம் ஹேண்ட் பேக் கிடைச்சிரும். பாஸ்போர்ட் புதுசா வாங்கின 10 நிமிஷத்துல அத தொலைச்ச ஒரே ஆள் இந்த மேடம் தான். பாஸ்போர்ட்டா? என்ன ப்ரோ, அவங்களே நொந்து போயிருக்காங்க, நீங்க இவ்வளவு குள்ள பேசிட்டு இருக்கீங்க. நோ, நானும் நொந்து போய் தான் இருக்கேன். சோ சேட். ச்சே, இப்படி ஆயிப்போச்சே. ஒழுங்கா என் கூட வந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? இது இருக்கட்டும், உங்க அம்மாவை பாருங்க சிஸ்டர். முதல்ல எஸ் மேம், முதல்ல அவங்கள கவனிங்க. என் ப்ராப்ளத்தை நான் பாத்துக்கிறேன், யூ கேரி ஆன். நோ, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் வந்துருச்சு. ரொம்ப சாரி சார். உங்களை இப்படியே விட்டுட்டு போக எப்படி முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க ரம்யா, அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போ. எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவர் வந்துருவாரு. நான் இவங்க கூட இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேம்மா. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. நமக்கு உதவி பண்ண வந்து அவளுக்கு கஷ்டம் பாரு. கூட இருந்து பாத்துக்கோமா. ஊர் தெரியாத பொண்ணு வேற பாவம். ஆமா அனு, ஆண்டிய நான் பாத்துக்கிறேன். அனு, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாடி. நான் இஞ்சி டீ போட்டு கொடுக்கறேன். என் டீ ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லானு. இவ்ளோ வழியிலயும் உனக்கு இது தேவையாமா? நீ கிளம்பமா முதல்ல. ஆட்டோ வா. நிச்சயம் பாஸ்போர்ட் கிடைச்சிருமா, கவலைப்படாத. என் பொண்ணு உன் கூடவே இருந்து உதவி பண்ணுவா. தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, வர. ஏறுங்க ஆண்டி. What next? பாஸ்போர்ட் ரீஇஷ்யூக்கு இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணுமா சார்? கையோட பண்ணிட்டு போயிடலாமா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் எம்பசி இருக்கு. எம்பசி முன்னாலேயே பாஸ்போர்ட் தொலைஞ்சது நல்லதா போச்சுல? டோன்ட் இரிட்டேட் சூர்யா, நானே கடுப்புல இருக்கேன். இதுக்கு தான் கார்ல வான்னு சொன்னேன், நீ எங்க கேட்ட? அந்த பேக்ல பாஸ்போர்ட் தவிர வேற ஏதாவது கேஷ் இருந்துச்சா? $100, என்னோட டிரைவிங் லைசன்ஸ், புது பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, விசா, எல்லா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸும் அதுல தான் இருக்கு. ஐயோ பாவம், எல்லாம் ஒரே நொடியில இப்படி பொசுக்குன்னு போயிடுச்சு. ஒவ்வொன்னா காணாம போயிருந்தா கூட அவ்வளவு வருத்தமா இருக்காது. எல்லாம் மொத்தமா போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது டூ மச் ப்ரோ. சாம், உடனே நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப நல்லது. பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன், வாங்க போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? இதுக்கெல்லாம் போலீஸ்க்கு போவாங்க? வேற எதுக்கு போவாங்க ப்ரோ? நீங்க வாங்க சார். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டினாங்கன்னா அப்ப புத்தி வரும் அவனுக்கு. கரெக்ட், போலீஸ்க்கு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. கரெக்ட், இருங்க நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். என்ன பிஸியோ என்னவோ நாங்க பாத்துக்கிறோம் மேம், நீங்க கிளம்புங்க. நோ, உங்க பாஸ்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் எங்க போக போறது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரு? அனு. உங்க பேரு சாம் தானே? எஸ். Thank you.
சார், இவங்க ஹேண்ட்பேக் காணாம போயிடுச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். இதுக்கெல்லாமா ஒரு கம்ப்ளைண்ட்? புதுசா ஒண்ணு நல்லதா பார்த்து வாங்கிக்கங்கம்மா. ஏற்கனவே இங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. நீ என்னடானா ஹேண்ட்பேக்கா காணாம லிப்ஸ்டிக்கா காணாம? ஆமா சார், உங்களை பார்த்தாலும் நல்லா டயர்டா தெரியுது. ஒரு டீ சொல்லவா சார்? நீ யாருப்பா, உனக்கு என்ன வேணும்? இவரு எங்க கூட வந்தவர்தான் சார், அவரு விடுங்க. அந்த ஹேண்ட்பேக்ல யுஎஸ் பாஸ்போர்ட், யுஎஸ் டிரைவிங் லைசன்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கொஞ்சம் டாலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார். எஸ் சார், எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் சார். இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் சொல்ற, கவனமா வச்சுக்கிறது இல்லையா சார்? கவனமா இருந்ததாலதான் அவங்க இன்னும் தொலையாம இருக்காங்க சார். இல்லனா இந்நேரம் நீங்க இவங்களையும் தேட வேண்டி வந்திருக்கும் சார். ப்ளீஸ் ப்ரோ சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். ஆல்ரெடி பாஸ்போர்ட் தொலைஞ்சு, இப்பதான் புது பாஸ்போர்ட் வாங்கி, அதுவும் 5 நிமிஷத்துல காணாம போயிடுச்சு. இது வேறயா? யுஎஸ் பாஸ்போர்ட் புதுசா வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். இதுவே அமெரிக்காவா இருந்தா சீக்கிரமா வாங்கிடலாம். இந்தியால அப்ப ஒண்ணு பண்ணு, நீ போய் அமெரிக்காவிலேயே வாங்கிக்க. இப்போ இது ரொம்ப முக்கியமா? போலீஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாது சாம். சார் ப்ளீஸ் சார், கம்ப்ளைன்ட் எடுத்துக்கிட்டு இமிடியேட்டா ஆக்ஷன் எடுங்க. கம்ப்ளைண்ட் மட்டும் நீங்க கொடுங்க, எப்ப ஆக்ஷன் எடுக்கிறதுனே நாங்க பாத்துக்கிறோம். காலங்காத்தால பாஸ்போர்ட்டை காணாம அமெரிக்காவை காணாம இந்தாமா. இதுல எங்க தொலைஞ்சது, எப்படி தொலைஞ்சது, எப்ப தொலைஞ்சதுன்னு, யார் எடுத்தான்னு எல்லா விவரத்தையும் எழுதுமா. இந்த பொண்ணோட அட்ரஸ், போன் நம்பரு, அப்படியே உன் போன் நம்பரையும் எழுதுமா. நம்ம உயிரை எடுக்கிறதுக்குனே திருடுது. என்ன விளையா, நாங்களா பாஸ்போர்ட் திருடணும் ஒன்னவர்ல குடுக்கறதுக்கு? நல்ல ஆளுமானி. எப்ப கிடைக்கும்னு எங்களுக்கே தெரியாது. நீ கிளம்புமா, கிடைச்சா நாங்க போன் பண்றோம். நீ புது பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு வழிய பாரு சார். இப்பதான் சார் அப்ளை பண்ணா, அதனால எப்படி அப்ளை பண்ணுன்னு இவளுக்கு நல்லா தெரியும் சார். இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு எம்பசில தான் இருக்காரு, அதனால நோ ப்ராப்ளம் சார். சரி சரி, இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சே, கிளம்புங்க. இந்தாலையும் கூட்டு போங்க சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். அங்க இருக்கிற சிசிடிவியை பார்த்தா ஒரு செகண்ட்ல யார் திருடுனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செகண்ட்ல? அந்த பொண்ணாவது ஒரு மணி நேரம்னு சொன்னுச்சு, நீ அதுக்கு மேலையில இருக்க. எங்க இன்ஸ்பெக்டர் கூட இதுவரைக்கும் எந்த கேஸையும் ஒரு செகண்ட்ல முடிக்க சொன்னதில்ல. நல்லா கிளம்பி வந்தீங்க பாருங்க ரெண்டு பேரும், முதல்ல கிளம்புங்கம்மா. நாங்க வேணா இன்ஸ்பெக்டரை பார்த்து. சிஸ்டர், அவரே டயர்டா இருக்காரு, அவரை போய் மெல்ல கண்டுபிடிக்கணும் சிஸ்டர். இப்ப என்ன அவசரம், நம்ம போயிட்டு அப்புறம் வரலாம். வாங்க, வந்ததுல இருந்து இந்த ஒண்ணை தாம்பா கரெக்டா சொல்லியிருக்க. நீ அப்படியே கிளம்பி போயிருப்பா, மறக்காம இதுகளையும் கூட்டிட்டு போயிருப்பா. நீ நல்லா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் சார். போகும்போது டீ சொல்லிட்டு போறேன் சார்.
தானோ இது, இப்படி சொல்றாங்க. இவங்க சொல்றத பார்த்தா இப்போதைக்கு இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க போல. நீங்க கவலைப்படாதீங்க சார், வேற ஏதாச்சும் நம்ம யோசிக்கலாம். எஸ், பசிக்குது, சாப்பிட போலாமா? சாப்பிடவா, எப்ப பாரு சாப்பிடணும். என் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனதுக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? ஹலோ, முதல்ல நீ பாஸ்போர்ட் தொலைச்சியே, அப்பெல்லாம் சாப்பிடாம தான் இருந்தியா? நல்லவங்க பாஸ்போர்ட்னா நிச்சயமா கிடைக்கும், இல்லனா அரோகரா தான். ஏன் ப்ரோ அவங்களை இப்படி ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு இப்ப பசிக்குது சிஸ்டர். அவளுக்கும் கொல்ல பசி, சும்மா நடிக்கிறா. காலில இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணுமே சாப்பிடல. ஐயோ, சரி வாங்க நம்ம முத போய் சாப்பிடலாம். ஒரு நிமிஷம், பதில் சொல்ல முடியாம கோவம் மட்டும் வருது பாருங்க. பாவம் ப்ரோ அவங்க. உங்க பாஸ்போர்ட் நிச்சயம் கிடைச்சிரும். தேங்க்ஸ் அனு, நீங்க எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் பத்தாது. ஹலோ, நீங்களும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. அப்புறம் இந்த நீங்க போங்க எல்லாம் வேணாம், போவானே சொல்லுங்க. நீயும் தான் அனு, என்ன போவானே கூப்பிடலாம். சார், ஆர்டர் ப்ளீஸ். ரெண்டு இட்லி. ஓகே மேடம். எனக்கும் ரெண்டு இட்லி. ஓகே மேடம். சார், உங்களுக்கு ஒரு பட்டர் நான். ஓகே சார். பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி, கூடவே பாலக் மசாலா, அப்புறம் ஒரு கோபி 65, ஒரு வெஜ் சூப்பும் கொடுங்க. ஓகே சார். வேணும்னே ஆர்டர் பண்றேன் பாரு. இருந்தாலும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். டோன்ட் வரி சார், பாஸ்போர்ட் சீக்கிரமே கிடைச்சிடும். அவ்வளவு சீக்கிரமா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன? போலீஸ் கண்டுபிடிக்காது, ஆனா எங்க சூரிய சார் கண்டுபிடிக்க வச்சிருவாரு. சூர்யா சாரா? ஐயோ சாரி, இவர் பேரு சூர்யா இல்ல, நான் சொன்னதே இங்க சூர்யா சார். எஸ் அனு, ஆஃபீஸ் வந்துட்டியா? சாரி சார், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வாட் பண்ணனு? ஆர் யூ ஓகே சார்? அது நானு அம்மா ரம்யா மூணு பேரும் நடந்து வந்துட்டே இருந்தப்போ ஒரு ஆட்டோக்காரன் மோதிட்டான். அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்களோட ஹேண்ட்பேக யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதுலதான் அவங்களோட யூஎஸ் பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய். சரி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? கால லேசா அடி. ரம்யா அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்கா சார். இப்போ என் ஃப்ரெண்டோட பாஸ்போர்ட் உடனே கிடைச்சாகணும் சார். அது ரொம்ப ஈஸியானோ? போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடு. கொடுத்தாச்சு சார், ஆனா அவங்க கண்டுக்கவே இல்ல. அடுத்து என்ன பண்ண போறானோ சார்? அது நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கனா. அனுக்கு இல்லாத ஹெல்ப்பா? அதுவும் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட பிசினஸ் எடுக்க. சரி, அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. ஹாஃப் அன் அவர்ல உங்க பாஸ்போர்ட் உங்களை தேடி வரும். நிஜமாவா சார்? வெயிட் அண்ட் சீ, இப்பவே கமிஷனர் கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அனு. எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? நீயே என்கிட்ட ஹெல்ப் கேட்டியே, அதுக்கு. மேடம், மாட்டாடா சூர்யா. என்ன சொல்றாரு அனு?
சூர்யா சார். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல பாஸ்போர்ட் கைக்கு வருமா. உடனே கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. என்னாச்சு ப்ரோ? நதிங் நதிங். இதுக்கு எல்லாமா கமிஷனர் கிட்ட பேசுவாங்க? எனக்காகனா எங்க சார் பேசுவாரு. ஓகே, நாம சாப்பிடலாம். இன்னும் 5 நிமிஷத்துல பாஸ்போர்ட்டோட திருடனையும் கூட்டிட்டு இங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் ஆர்டர் பண்ணது? நீங்க தான் ப்ரோ ஆர்டர் பண்ணீங்க. எனக்கு இப்ப பசிக்கல. பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல பாஸ்போர்ட் கிடைச்சிரும்னு அனு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா ஆச்சு. அந்த திருட மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. இவங்க சாப்பிடணும்னு நீங்க சும்மா தானே சொன்னீங்க சிஸ்டர்? 5 நிமிஷத்துல பாக்க தானே போறீங்க. கிடைச்சிடும்ல அனு, ஷோர் தானே? நிச்சயம் சாம், நீ நல்லா சாப்பிட்டு தெம்பாரு, அப்பதானே திருட நடிக்க வசதியா இருக்கும். ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எஸ் சார். சூரிய பிரகாஷ் சார் லைன்ல வந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சிசிடிவில இருந்த வண்டி நம்பரையும் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். சிட்டில எந்த மூலையில இருந்தாலும் 5 நிமிஷத்துல நான் அவனை புடிச்சு காட்டுறேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ஏவிபி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு நாங்களே அங்க வந்துடுறோம். இல்ல இல்ல மேடம், நான் திருடனை எழுத்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு உடனே நான் அங்க கிளம்பி வரேன். ஓகே சார். இன்னும் 5 நிமிஷத்துல பாஸ்போர்ட்டோட திருடனையும் எழுத்துக்கிட்டு இங்கே வராங்களாம். என்ன வாவ்? ஏன் சிஸ்டர் இங்க இருக்கோம்னு சொன்னீங்க? ஏன் சொன்னா என்ன? இல்ல, நாமளே ஸ்டேஷனுக்கு போலாம்னு சொல்ல வந்தேன். இருங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். நீங்க தான் ஒண்ணுமே சாப்பிடலையே ப்ரோ. இல்ல, நான் கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். இருங்க, வந்துடுறேன். நல்ல பொண்ணுங்கமா நீங்க. திருடனை கூடவே வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடி கமிஷனருக்கெல்லாம் சொல்லி என்னமா நீங்க? என்ன ப்ரோ இது? இன்னும் என்ன ப்ரோ வேண்டி கிடக்கு? திருட்டு ராஸ்கல், உள்ள தள்ளி 10 வருஷம் ஜெயில போடுங்க சார். இல்ல வேணாம் வேணாம் வேணாம், தெரியாம பண்ற வேணாம். என்னாச்சு ப்ரோ? 10 வருஷம் அடி பாவி. சிஸ்டர், ஒரு நிமிஷம் என் கூட வர முடியுமா? எங்க ப்ரோ? வாங்க சிஸ்டர், சொல்றேன் வாங்க. என்ன
என்னாச்சு ப்ரோ? உங்களை என் தங்கச்சியா நினைச்சு சொல்ற சிஸ்டர். சாமி அத்தை பொண்ணு இல்ல, அத்தை பொண்ணு மாதிரி நீங்க அவளுக்கு மாமா பையன் மாதிரி, அதுக்கு என்ன இப்போ? அது இல்ல சிஸ்டர், அவ எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு, யூஎஸ்ல இருந்து வந்து எங்க வீட்டுல தங்கியிருக்கா. நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், அவளும் தான். எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவன் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. சென்னைக்கு கார்ல வந்தாலாவது பேசுவான்னு நினைச்சேன், ஆனா அவ பேசவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் ஏன் ப்ரோ என்கிட்ட சொல்றீங்க? அது திரும்பவும் அவளை என் கூட கார்ல வேலூருக்கு வான்னு சொன்னா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஐயோ ப்ரோ, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்கன்னு புரியல. அது அது சிஸ்டர், அவ பேக் காணாம போயிடுச்சுன்னா வேற வழியே இல்லாம அவ என் கூட கார்ல வருவான்னு நான் தான் அவ பேக திருடின. கொஞ்சம் வாங்கல பேக தர. என்ன ப்ரோ நீங்க பிரச்சனை இவ்வளவு தூரம் போன பிறகு சொல்லுவீங்க? நீங்க என்னமோ சும்மா பில்டப் கொடுக்கறீங்கன்னு நினைச்சிட்டேன் சிஸ்டர். என்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவளுக்கு போன் வந்தது, வெளியில வெயிட் பண்றா. அன்றாவா, மரியாதையா பேசுங்க. ஹலோ, எனக்கு அவ சிஸ்டர் மாதிரி, அண்ணன் தங்கச்சி விஷயத்துல நீ தலையிடாத. ஹலோ சார். ஹலோ அனு, நானே உனக்கு போன் பண்ண நினைச்சேன். கமிஷனர் சிஎம் மீட்டிங்ல இருக்கிறதா அசிஸ்டன்ட் சொன்னாரு. நான் மறுபடியும் ட்ரை பண்றேன் சார். சார் சார், வேண்டாம் சார், கால்லாம் பண்ணாதீங்க. பேக் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? எப்படி, ஆச்சரியமா இருக்கே. அதை ஏன் சார் கேக்குறீங்க? இப்பதான் என்கிட்ட பேக்க கொடுத்துட்டு அவன் உள்ள போயிருக்கான். பசங்க எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கான் பாரு. ஓகே சார், நான் கிளம்பி ஆபீஸ்க்கு வரேன். பை. பேக். மை காட், தி பேக். திஸ் இஸ் அன்பிலீவபிள். சரியா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்கானோ என்னால நம்பவே முடியல. யூ ஆர் ரியலி கிரேட். சிலதுங்களா நான் சாப்பிட்டுதான் லைக்.
பட் அனு யார் எடுத்தது, எங்க அம்மா? பயங்கரமான திருடனா இருப்பான்னு பார்த்தா ஆளு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் மாதிரி இருக்கான். நீ பாத்தியா அவன? எங்க அவன், எங்க அவன் ராஸ்கல்? மூஞ்சலையும் நாலு குத்து குத்துனாதான் எனக்கு மனசு ஆறும். இரு 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 சாம், அவனை நான் பார்க்கல. போலீஸ் சொன்னாங்க அவனை ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா விடக்கூடாது அனு, சாம் சொல்றதுதான் சரி. ப்ரோ ஒரு 10 வருஷம் உள்ள போடலாமா? சரி சாம், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு. போலீஸ் அவனை என்னமோ பண்ணிக்கிட்டோம். மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்க சூர்யா சார் பாத்துப்பாரு. பை தி வே, நான் ஆபீஸ் போகணும், டைம் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், நான் போயே ஆகணும். சாரி அனு, என்னாலதான் உனக்கு டிலே. ரியலி சாரி. சாரி சொல்றதுல என்னைய மிஞ்சிருவ போலயே. ஆனா என்கிட்ட சொல்லவே மாட்டான். சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். சாம் என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. உன் நம்பர் என்ன? ஓகே சாம், பாய். பாய் ப்ரோ. பாய். நாங்களும் கிளம்ப வேண்டியதுதான். பாய் ப்ரோ. பாய். பாய். மனசு விட்டு ஒழுங்கானவனா இருந்தா பொண்ணுங்களுக்கு ஏன் ஈகோ வரப்போது? மேடம் சார், இந்த பேலன்ஸ் நீ வச்சு. சாம் சாம் சாம். குட் மார்னிங் மேம். ஹாய் பூஜா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் மேம். நீங்க இல்லாம ஆபீஸே ஆபீஸ் மாதிரி இல்ல மேம். வெல்கம் பேக். தேங்க்ஸ் பூஜா. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூர்யா சார் எனக்காக பண்ணாரா? அஃப்கோர்ஸ் மேம். சார் வந்த உடனே சொன்னாரு இன்னைக்கு என்னவோ அவருக்கு ஸ்பெஷல் டேவா.